வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். எல்லோருக்கும் என் பணிவான நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதரை பற்றி பல கருத்துக்கள் நம்மிடையே நிலவுகிறது. நிறைய பேர் பொய் சொல்லுவார்கள். அப்படித்தான் அருணகிரிநாதரும் பொய் சொல்லுகிறாரோ என்று தோன்றுகிறது. எப்படி? சென்ற பாட்டிலே ஆண்டவனே மனத்திலே உண்டாகிய துக்கத்தையும் உடம்பிலே உண்டாகிற துக்கத்தையும் போக்கிக் கொள்ள நான் உன்னை சிந்திக்கவில்லை, நின்று சேவிக்கவில்லை, தண்டை சிற்றடியை வந்திக்கவில்லை, உன் புகழ் ஒன்றையும் வாழ்த்தவில்லையே, உன்னை சிந்திக்கவும் சந்திக்கவும் இல்லையே என்று வரிசையாக ஏழு தடவைகள் இல்லை இல்லை என்று சொன்னார் அருணகிரியார். சொல்லி ஐந்து ஆறு பாட்டுக்கள் தள்ளியாவது வேறு சொல்லக்கூடாதா? அடுத்த பாட்டிலேயே தமக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான அனுபவ பரிசை பற்றி சொல்கிறார். இப்பொழுது அந்த பாடலை காணலாம். வரையற்று அவுணர் சிரம் அற்று வாரதி வற்ற செற்ற புரை அற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரை அற்று உணர்வு அற்று உடல் அற்று உயிர் அற்று உபாயம் அற்று கரை அற்று இருள் அற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே என்கிறார். வரை அற்று, வரை என்றால் மலை. மலை இப்பொழுது இல்லாமல் போகிறது, அதாவது மலை அழியவும். அவுணர் சிரம் அற்று, அசுரர்களின் சிரங்கள் அறவும். வாரதி வற்ற செற்ற, வாரதி என்றால் கடல், கடல் வற்றவும் அழித்த. வாரதி வற்ற செற்ற புரை அற்ற வேலவன் போதித்தவா, குற்றமற்ற வேற்படையை உடைய முருகன் அடியேனுக்கு உபதேசித்தவாறு என்னே என்று கூறுகிறார். பஞ்சபூதமும் அற்று, ஐந்து பூதங்களும் அற்றுப்போக. உரை அற்று உணர்வு அற்று பேச்சு அற்று பொறிகளின் உணர்ச்சி அற. உடல் அற்று உயிர் அற்று சரீர உணர்வு அற ஜீவபோதம் அற. உபாயம் அற்று சாதனம் அற. கரை அற்று இருள் அற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே. கரை அற்று என்று கூறுகிறார், அதாவது எல்லை. எல்லை அற அஞ்ஞான இருள் அற மமகாரம் அற்று இருக்கும் அந்த ஞானத்தை. ஞானத்தை என்றால் காட்சி. அந்த காட்சியை போதித்தவாறுதான் என்னே என்று முடிக்கிறார். முன்னே படிப்படியாக இல்லை இல்லை என்று சொல்லி வந்தவர் இங்கே தமக்கு கிடைத்த பரிசுகளை அடுக்குகிறார். அப்படியென்றால் இவர் பொய்யர்தானே? இவர் வஞ்சகர்தானே? சிந்திக்கிறேன், சேவிக்கிறேன், வந்திக்கிறேன், வாழ்த்துகிறேன் என்று ஒருவரிடம் சொல்லிவிட்டு வேலவன் அருளால் எனக்கு இது கிடைத்தது அது கிடைத்தது என்று வேறு மனிதரிடம் சொல்லவில்லை. தாம் சொல்பவை இரண்டையும் அடுத்தடுத்து சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார். ஒருவனுக்கு ஒன்றும் மற்றவனுக்கு வேறு ஒன்றும் இன்றி யாவருடைய காதிலும் இவை இரண்டும் விழும்படியாகத்தான் சொல்கிறார். இப்படி சொல்வதிலிருந்தே அது பொய் அன்று, புரட்டு அன்று, வஞ்சனை அன்று என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். அது ஒருவருக்கும் இது ஒருவருக்குமாக அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லியிருந்தார் வஞ்சகம்தான். ஒரே கூட்டத்திற்கு இதையும் சொல்லி அதையும் சொல்கிறார். ஆகவே வஞ்சனை செய்த குற்றம் என்று நாம் சொல்லவே முடியாது. தம்மை மிகவும் இழிந்த நிலையில் இருப்பதாக அவர் பாடுகிற பாட்டுக்கள் எல்லாம் மிகவும் இழிந்த நிலையில் உழன்று கொண்டிருக்கும் நம்மை நினைந்தே பாடியவையாகும். நாம் அழ வேண்டியதை நமக்காக அவர் அழுகிறார். ஏன் அப்படி அழுகிறார்? அவர் அப்படி நம்மை போல அழாவிட்டால் அவரிடம் நாம் நெருங்குவோமா? அவர் தாம் மிகவும் இழிந்த நிலையில் இருப்பவரை போல சொல்கின்ற பாடல்கள் நம்மிடம் அவருக்கு உள்ள கருணையை காட்டும். அவர் தாம் பெற்ற அனுபவத்தை சொல்லும் பாடல்கள் அவரை போலவே நாமும் முயன்றால் அத்தகைய இன்பத்தை பெறலாம் என்னும் நம்பிக்கையை ஊட்டும். போன பாட்டிலே கோயிலுக்கு போகவில்லையே, ஆண்டவனை கும்பிடவில்லையே, அவனை வாழ்த்தவில்லையே, பொய்யை நீந்தித்து மெய்யை கை கொள்ளவில்லையே என்று நமக்காக அழுதார். நாம் அந்த மாதிரியான சாதன வகைகளை மேற்கொண்டோமானால் உண்டாகும் பயனை விளக்க எனக்கு எத்தகைய இன்பம் உண்டாகும்படி வேலவன் செய்தான் தெரியுமா என்று இந்த பாட்டில் தம் அனுபவத்தை சொல்லி முயன்றால் நாமும் அவ்வாறே அடையலாம் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிறார். உலகத்தில் இறைவன் திருவருளை நம்மால் நேரடியாக பெற முடியாது, குருநாதர் மூலமாகத்தான் பெற வேண்டும்.
உதாரணத்திற்கு திருமூலர் இதற்கு நல்ல உதாரணம் சொல்கிறார். பள்ளிக்கூடங்களில் பூதக்கண்ணாடியை கொண்டு பஞ்சை எரித்து காட்டுவார்கள். சூரியனுக்கு முன் பூதக்கண்ணாடியை பிடித்து கொண்டு அதன் வழியே கிரணங்கள் போய் சேரும் இடத்தில் பஞ்சை வைத்தால் பஞ்சு எரியும். பூதக்கண்ணாடிதான் பஞ்சை எரிக்க காரணம் என்று நாம் நினைக்கலாம். வேறிடத்தில் அது பஞ்சு எரியாது. சூரியன் முன்னால் காட்டும்போதுதான் அது பஞ்சை எரிக்கும். இறைவன் அருளால் தான் ஆன்மாக்கள் மும்மலங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றாலும் இறைவன் அருள் நேரே பாயாது. இறைவன் அருள் பூதக்கண்ணாடி போன்றது. மலத்தை சுட்டெரிக்க வேண்டுமானால் சூரியனுடைய கிரணங்களைப் போல குருவின் அருள் வேண்டும். குருநாதனாகிய சூரியன் தோன்றும் போது ஆன்மாக்களின் மலங்கள் இறைவன் அருளால் எரிந்து போகின்றன. பெரிய அவதார புருஷர்களுக்கு, இறைவனது அம்சம் பெற்ற மகான்களுக்கு இறைவனே நேராக உபதேசம் செய்தமையினால் அவர்கள் மிகுதியான ஞானத்தை பெற்றவர்களாக விளங்கினார்கள். அவர்கள் இறைவனிடத்தில் இருந்து நேரே குரு உபதேசம் பெற்றவர்களாகியால் பிறருக்கு உபதேசம் செய்கிற பெருமை உடைய குருக்களாக விளங்கினார்கள். அந்த அவதார புருஷர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்தான் அருணகிரிநாத பெருமான். அவருக்கு நம்மை போல வாய் வயிற்றோடு பிறந்து வந்த மனிதர் யாரும் குருவாக வரவில்லை. ஆண்டவனே அவருக்கு உபதேசம் பண்ணினான். அவனே குருநாதனாக எழுந்தருளி அவருக்கு ஜபமாலை தந்து உபதேசித்தான். இதற்கு சாட்சி மூன்றாவது பேர் வழி யாரும் வேண்டாம். அவரே சாட்சி, நேர்முகமான சாட்சி. அவருடைய வாக்கே பிரமாணம். ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே என்று திருப்புகழில் சொல்கிறார். பழனியில் இருக்கிற எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு தோத்திரம் செய்கிறார். நீ உபதேசம் செய்தாயே, ஜபமாலை தந்து குருநாதனாக வந்தாயே என்று இறைவனை பார்த்து சொல்கிறார். முகம் ஆருடைய தேசிகனே சண்முகநாதனே. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஓர் ஆனந்தத்தேனே. அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளியே எனக்கு உபதேசம் செய்தாயே என்று மிக பெருமிதத்தோடு கந்தர் அலங்காரத்திலும் பேசியதை நாம் பார்த்தோம். முருகன் குருநாதனாக எழுந்தருளி செய்த உபதேசங்கள் வழங்கிய இன்பம் ஆகியவை நம்மிடையே வாழ்ந்த அருணகிரிநாதரின் வாக்கில் சந்த பாட்டுக்களாக, கட்டளை கலித்துறை பாட்டுக்களாக, கலி விருத்தங்களாக வெள்ளம் வெள்ளமாக பொங்கி வந்திருக்கின்றன. அப்படி அவர் தாம் பெற்று உயர்ந்த ஞானத்தை, இன்பத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும் பாடல்களில் ஒன்றே நாம் இப்பொழுது பார்க்கப் போகிற பாடல். வரையற்று உணர் சிரமற்று வாரதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா. போதித்தவாறுதான் என்னே, உபதேசம் செய்தவாறு என்னே என்கிறார். எங்கே ஆச்சரியக்குரியை போடுகிறாரோ அங்கேதான் உண்மையான அருணகிரியார் பேசுகிறார் என்று பொருள். கந்தர் அலங்காரத்தின் முதல் பாட்டிலேயே பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்று ஆச்சரியக்குரியோடு அவர் பாடினார். பிரபஞ்ச சேற்றை கழிக்கும்படியாக வழிவிட்டுவார் என்னே என்று ஆச்சரியப்பட்டு பேசினார். வேலவன் அருளினால் இன்பத்தை உண்ட அவருக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் இத்தகைய ஏப்பம் வெளிவருவதை கண்டுதான் நம்மை போல் அழுதாலும் அவர் அழுமை நமக்காகத்தான் என்கிற உண்மை தெரிந்து விடுகிறது. வரையற்று உணர் சிரமற்று வாரதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா. இங்கே எல்லையில்லாத கணக்கில்லாத அசுரர்கள் சிரமற்று போகும்படியாகவும் சூரபத்மனுக்கு ஒளிய இடம் கொடுத்த வாரிதி அதாவது கடல் சுவரை போகும்படியாகவும் குற்றமற்ற வேலை வெடுத்த வேலாயுதன் எனக்கு போதித்தவாறு என்னே என்று ஆச்சரியப்பட்டு கொட்டாவை விட்டு நிற்கிறார் அருணகிரியார். வேலவன் அப்படி என்னதான் போதித்தான்? அருணகிரியார் சொல்கிறார், பஞ்சபூதமும் அற்று, உரை அற்று, உணர்வு அற்று, உடல் அற்று, உயிர் அற்று, உபாயம் அற்று, கரை அற்று, இருள் அற்று, எனது அற்று. என்ன இப்படி வரிசையாக அற்று அற்று என்று அடுக்குகிறாரே, இது லாபமாகுமா? நம்மிடம் இருப்பது நம்மை விட்டு போனால் நஷ்டம் அல்லவா? அற்று அற்று என்று சொல்வதே அமங்கலம் அல்லவா என்று நமக்கு தோன்றலாம். உயிருக்கு துன்பம் தருவன எல்லாம் போயின என்று சொல்வது இன்பம். கந்தர் அனுபூதியில் இரண்டாவது பாட்டில் எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்று பேசுகிறார். அதாவது எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்று பேசுகிறார் அருணகிரியார். இதுதான் அருளியல் வாழ்க்கைக்கும் உலகியல் வாழ்க்கைக்கும் உள்ள மாறுபாடு. உலகியல் வாழ்வில் ஊர், பேர், வீடு, வாசல், உற்றார், உறவினர் எல்லோரும் இருக்க வேண்டும். இவற்றில் ஒன்றும் இல்லாதவர்களே அனாதைகள் என்று இழுத்து கூறுவார்கள். உலகியல் வாழ்வில் எல்லோருக்கும் ஊர் உண்டு, பேர் உண்டு, மானம் உண்டு. அருளியலில் இவை இல்லை. ஊர், பேர், குலம் இவற்றோடு கூடிய பெண் ஒருத்தி உலகத்தில் உள்ள மற்றவர்களைப் போலவே ஆச்சாரத்தோடு வாழ்ந்து வந்தாள். அந்த பெண்ணின் காதில் ஒரு நாள் ஆரூர் பெருமானின் நாமம் விழுந்தது.
அவன் நாமத்தை முதலில் தெரிந்து கொண்ட அந்த பெண் அவருடைய சுந்தர வண்ணத்தையும் கேட்டாள். அவ்வளவுதான், நாமம் வண்ணம் ஊர் இவற்றை கேட்டு அறிந்தவுடனே அவனிடத்தில் அவளுக்கு தீரா காதல் மூண்டது. உள்ளம் கிடந்து பொங்கும் காதலினால் அவன் நினைவாகவே அவள் பிச்சியாக பைத்தியமாக ஆகிவிட்டாள். அன்றைக்கே அம்மா அப்பா எல்லாவற்றையும் விட்டுவிட்டாள். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே, தன்னையே மறந்து விட்டாள். பேர் கெட்டு போயிற்று. பேர் கெடுவதாவது என்ன? ஜீவபோதம் கழன்று விட்டது. நான் நான் என்கிற நினைவு அற்றுப்போய்விட்டது. நான் வேறு, தலைவன் வேறு என்கிற நிலை போய் தன் தலைவன் தாளோடு நங்கை சேர்த்து விட்டாள். இப்படியாக அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள் என்று தொடங்கி தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே என்று கூறுகிறார். ஆனால் நமக்கு என்ன? நான் நான் என்கிற நினைவு போகாத காரணத்தினாலே எனது எனது என்று பல பொருள்களை எல்லாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். தெருவில் கிடக்கும் காகிதங்கள், கீழ்ச்சல் துணிகள், குப்பைகள் சிலர் பொறுக்கி கொண்டு போகிறார்கள். துருப்பிடித்த தகரங்களை கூட பொறுக்குகிறார்கள். அறிவுடி மக்களால் ஒதுக்கப்பட்ட பொருள்களை அவர்கள் சேகரித்து கொண்டிருப்பதாலேயே அவர்களை புத்தி கலங்கியவர்கள், பைத்தியங்கள் என்று பேசுகிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை காட்டிலும் அறிவுடையவர்கள் என்று பாராட்டி பூஜிக்கும் அருணகிரியார், ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பட்டினத்தடிகளால் முதலிய அறிவுடைய அருட்பெருமக்களால் ஒதுக்கப்பட்ட பொருட்களே எனக்கு எனக்கு என்று போட்டி போட்டுக்கொண்டு பேயாக பறந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். பெண் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம் என்று அவர்களால் எந்த பொருள்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டனவோ அவற்றையே பெரும் செல்வம் என்று எண்ணி மயங்கி சேர்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சம்பந்தம் இல்லாத பொருள்களை சேர்த்து கொள்வதை விட அதிகமான கெடுதல் என்ன இருக்கிறது? நமக்கு துன்பத்தை தருகிற பொருளை சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றை சேர்த்து கொள்வது தகாது என்று நமக்கு எப்படி தெரியும்? நம்மை விட அறிவுடைய மக்கள், அருளுடைய மக்கள் அவற்றை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டார்கள். உயிர் வாழ உடம்பு வந்திருக்கிறது, உடம்பு வாழ உலகம் வந்திருக்கிறது. உலகம் பஞ்சபூத கோட்டை, அதில் உள்ள பஞ்சபூத கூடு உடம்பு. ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகையில் நமக்காக ஒரு அறை வைத்திருக்கிறோம். மாளிகையில் நமக்கு வேண்டியவர்கள் நடமாடுகிற இடத்தில் நாமும் போவோம். ஆனால் நமக்காக தொழில்படும் போது நமது அறையில் இருப்போம். அம்மா சமையல் அறையில் இருப்பாள், அப்பா தம் அறையில் இருப்பார். இதுபோல நாம் நம்முடைய படிப்பு அறையில் இருப்போம். இப்படியே நாம் ஒவ்வொருவரும் பெரிய மாளிகையாக உலகத்தில் சிறிய சிறிய அறைகளாகிய உடம்புகளில் இருக்கிறோம். பிரபஞ்சம் என்பது என்ன? அது ஒரு மண்கோட்டை. நம்மை போல உடம்பு எடுத்த பிராணிகள் நடமாடிக்கொண்டிருக்கிற இடம்தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம், உடம்பு ஆகிய இரண்டுமே பஞ்சபூதங்களால் ஆனவைகளே. பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் பெரிய அளவில் கட்டப்பட்ட கோட்டை தான் பிரபஞ்சம். சின்ன அளவில் கட்டப்பட்ட வீடு தான் இந்த உடம்பு. பெரிய கோட்டையினுள் சின்ன வீட்டில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கோட்டைக்குள் இருக்கும் சின்ன அறை ஒன்றில் உள்ள ஒருவனை விடுவிக்க வேண்டும் என்றால் அதே கோட்டைக்குள் மற்றொரு அறையில் இருப்பவனால் முடியாது. அறைக்கு அப்பால், கோட்டைக்கும் அப்பால் உள்ள ஒருவன்தான் முதலில் வெளியில் இருக்கும் கோட்டை மதில்களை உடைத்து விட்டு உள்ளே வந்து அவன் அடைப்பட்டு கிடக்கும் சிறையையும் இடித்து தள்ளி அவனை விடுவிக்க முடியும். அப்படி உயிருக்கு பஞ்சபூத வாசனை போக வேண்டும் என்றால் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிற இறைவனின் துணை வேண்டும். ஆண்டவனே, நீ எனக்கு செய்த பேர் உபகாரத்தை நான் மறந்து விடுவேனா? பிரபஞ்ச வாசனை, பஞ்சபூதங்களின் வாசனை என்னை விட்டு கழியும்படியாக செய்தாயே. பிரபஞ்ச சேற்றை கழிய வழி விட்டவாறு என்ன என்று கந்தர் அலங்காரத்தின் முதல் பாட்டிலேயே பிள்ளையார் சுழியாக இதைத்தானே பாடினார் அருணகிரியார். சண்முகநாதனின் அருளால் அவருக்கு பஞ்சபூதங்களின் வாசனை அற்று போய்விட்டது. சித்திரை மாதத்து வெயில் பொறி பறக்கும்படியாக எரித்து கொண்டிருந்தாலும் செருப்பு போட்டு கொண்டு போவானுக்கு காலில் சூடு உரைக்காது. அப்படியே அகண்டம் முழுவதும் பஞ்சபூதங்களின் வாசனை இருந்தாலும் இறைவன் ஞானம் போதித்ததனால் அருணகிரியார் அளவில் பஞ்சபூதங்களின் வாசனை அற்று போய்விட்டது. பஞ்சபூதமும் அற்று என்று கூறுகிறார். பஞ்சபூதங்களின் வாசனை சேறு அற்று போய்விட்டது. அடுத்தார் போலிருப்பது என்ன? உடம்பு. உள்ளே அரவம் கேட்டால் யாரோ ஆசாமி இருக்கிறான் என்பது தெரிகிறது. கை கால்கள் எல்லாம் இருந்தாலும் உடம்பு எடுத்திருக்கும் பிராணிகளுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு இருக்கிறது. அதுதான் உரை, அதாவது பேச்சு. இறைவன் சன்னிதானத்திற்கு போகும் இடத்தில் உள்ள தலைவாசல் ஞானம். அந்த ஞான தலைவாசலுக்குள் புகுந்து விட்டால் பேச்சுக்கு இடமில்லை.
பேச்சு அற்றுப்போன உரை இல்லாத நிலை வந்துவிடும். வேலவன் எனக்கு எத்தகைய ஞானத்தை போதித்தான்? முதலில் பஞ்சபூதங்கள் அற்றுப்போயின, அடுத்தபடி உரையும் அற்றது என்கிறார் அருணகிரியார். உரை அற்று என்று கூறுகிறார். உரை அற்றுப்போதல் எளிய காரியம் அல்ல. அதை சாதிக்கவே வாரத்திற்கு ஒரு நாளாவது மௌனமாக இருந்து பழகுவது பழைய காலத்தில் வழக்கம். பல பல எண்ணங்களை நினைந்து பேசுகின்ற மனிதனுக்கு பேச்சு அடங்க வேண்டுமானால் எண்ணுகிற எண்ணங்களெல்லாம் அடங்க வேண்டும். எண்ணங்களை அடக்குவதற்கு பெரியவர்கள் ஒரு சுலபமான வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சிந்தனை அதிகமாக ஓடாமல் அடக்க நாம் எங்கே பழகுகிறோமோ அங்கே உள்ளவற்றை மட்டும் சிந்திக்க வேண்டும். அதற்கு மேலே போனால் கொஞ்சம் சிந்தனைக்கு லகான் போடு, அதை இழுத்து பிடி என்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், சாப்பாட்டை பற்றி மட்டும் நன்றாக பேசலாம், சிந்திக்கலாம். அதற்கு மேலே எண்ணம் ஓடினால் அதை நிறுத்தி கொள்ள முதலில் பழக வேண்டும். அப்புறம் படிப்படியாக எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்து சிந்தனையும் அற்றுவிடும், உரையும் அற்றுவிடும். எனக்கு வேலவனே குருநாதனாக இருந்து நல்ல உபதேசம் செய்தான். பஞ்சபூதம் அற்றன, உரை அற்றது. அதற்கு அடுத்தா போல உணர்வும் அற்றது என்கிறார் அருணகிரியார். உணர்வு அற்று. வாக்கு மௌனம் வந்தது, மனோமௌனம் வந்தது, உடம்பு மரத்து போய்விட்டது. நாம் கொஞ்ச நேரம் சம்மணம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாலே கால் திமிர்ந்து கொள்கிறது. நம் கால் நமக்கு சொந்தம் இல்லை போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட நிலை அல்ல இது. இது சரீர வாசனை அற்று போதல். அதற்கு ஏற்படுகிற இன்பத் துன்பங்களை மனம் உணர்வது இல்லை. மனம் இன்பத் துன்பங்களை சாட்சியாக இருந்து அனுபவிக்கும். முதலில் வாங் மௌனம் வந்தது, அடுத்து மனோமௌனம் வந்தது, உணர்வு அற்று என்று கூறுகிறார். பின்பு காஷ்ட மௌனம் ஏற்பட்டது. உடலாலே செயல் ஒன்றும் செய்யாது இருக்கிற நிலை வந்தது. உடலினால் உண்டாகிற இன்பத் துன்பங்களை சாட்சியாக பார்க்கிற நிலை வந்தது. உடல் அற்றது, அப்புறம் உயிரும் அற்றது. உடல் அற்று, உயிர் அற்று என்று கூறுகிறார். உடல் போய்விட்டது, உயிர் போய்விட்டது என்றால் பிராணன் போய்விட்டது என்று பொருள் அல்ல. மூன்று வித மௌனமும் வந்த பிறகு மற்றொன்று வர வேண்டும், ஜீவபோதமும் கழிய வேண்டும். இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், இவையெல்லாம் எனக்கு உரிய பொருள்கள். நான் நினைத்தால் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கலாம் என்று வரும் நான் நான் என்ற நினைப்பே ஜீவபோதம். வாக்கு போய் மனம் போன பிறகு சரீர வாசனை கழன்றது. அப்பால் நான் நான் என்கிற அகங்கார உணர்ச்சி ஜீவபோதமாகிய உயிர் போய்விட்டது. இதுவரையிலும் நான் நான் என்கிற அகங்காரம் போகாமையினால் தனக்கு என்னென்ன வகையில் கருவி கரணங்களால் இன்பங்களை உண்டாக்கலாம் என்று பலவித உபாயங்களை மேற்கொண்டு வந்தான். ஜீவபோதம் போகாத வரையில் மற்றவர்கள் தேடுகிற மாதிரி உலகில் பலவித முயற்சிகளை செய்தான். ஜீவபோதம் கழன்ற பிறகு என்னாயிற்று? அதற்கப்பால் தன் முயற்சி என்ன இருக்கிறது? ஆணி அடிக்க சுத்தியின் உதவியை தேடுகிறான். ஆணி அடித்த பிறகு சுத்தியிலே தூக்கியறியத்தானே வேண்டும். ஒருவன் கருவியினால் பெரும் பயனை அடைந்த பிறகு அக்கருவியை எரிந்து விடாமல் என்ன செய்வான்? சாதனங்களால் சாத்தியத்தை அடைந்து விட்ட பிறகு உபாயத்திற்கு சாதனத்துக்கு வேலை என்ன? ஒன்றுமே இல்லை. உபாயம் என்றால் என்ன? சாதன வகை. சாதன வகையை அற்றுவிட்டது. சமையல் ஆகிற வரைக்கும் அஞ்சலி பெட்டிக்கு வேலை உண்டு, அடுப்புக்கு வேலை உண்டு, அறிவாள்மனைக்கு வேலை உண்டு. சமையலான பிறகு அவற்றையெல்லாம் எடுத்து அப்பால் வைத்துவிட்டு சாப்பிட வேண்டுமே தவிர அவற்றை வைத்து கொண்டே யாராவது உட்கார்ந்திருப்பார்களா? பிரபஞ்ச வாசனை போன பிறகு, உரை போய், உணர்வு போய், உடலும் போய், உயிரும் போன பிறகு, ஜீவபோதம் கழன்ற பிறகு சாதனத்திற்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. சாதகன் திருப்புகழன் படிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஆறு படை வீடுகளெல்லாம் தரிசனம் செய்து வருகிறான். தினமும் காலையில் குளித்துவிட்டு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்து முருகா முருகா என்று வாழ்த்துகிறான். தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் என்று கூறியவன் இப்பொழுது தண்டை சிற்றடியை வந்திக்கிறான், தியானம் செய்கிறான். இத்தகைய சாதன வகைகளினால் முடிந்த முடிவாகி சாத்தியத்தை அடைந்த பிறகு இவற்றுக்கு வேலை என்ன? அப்படி எங்கள் ஆண்டவன் ஞான அக்னி தந்தான், குளிர் போயிற்று, பிரபஞ்ச வாசனை அற்றது, வாங் மௌனம் உண்டாயிற்று, மனோமௌனம் உண்டாயிற்று, காஷ்ட மௌனமும் உண்டாயிற்று. இதுவரைக்கும் உபாயம் தேவைப்பட்டது. ஜீவபோதம் கழன்ற பிறகு எனக்கு உபாயம் அற்று போய்விட்டது, தேவையில்லாமல் போய்விட்டது. ஆஹா, இவ்வளவு அழகாக கூறுகிறார் அருணகிரிநாதர். நிலத்தை பயன்படுத்தி உழுது, விதைத்து, களை எடுத்து, கதிர் அறுத்து, போர் அடித்து, நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து குத்தி அரிசியாக்கி சோறாக்கி சாப்பிடுகிற வரைக்கும்,
கருவியும் உழைப்பும் தேவை. சாப்பிட்ட பிறகு பசி ஆறுகிறது, வேலை இல்லை, தூங்கத்தான் வேண்டும். அப்படி ஜீவபோதம் கழல்கிற வரையில் உபாயம் தேவை, முயற்சி தேவை. அவர் மேற்கொண்ட சாதன வகைகளினால், உபாயங்களோடு கூடிய முயற்சியினால் ஆண்டவன் கருணை செய்ய பிரபஞ்ச வாசனை அற்றுப்போய் விடுகிறது. வாங் மௌனம் வந்தது, மனோ மௌனம் வந்தது, காஷ்ட மௌனமும் உண்டாயிற்று. ஜீவபோதம் என்னாயிற்று? அது கழன்று விட்டது. இதுவரைக்கும் உபாயம் இருந்தது, ஜீவபோதம் கழன்ற பிறகு எல்லா உபாயங்களும் அற்றுப்போயின. உபாயம் அற்று என்று கூறுகிறார். எல்லா உபாயங்களும் அற்று போன பிறகு, தன் செயல் என்பது எதுவும் இல்லாது போன பிறகு விளைவது என்ன? அனுபவம். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஜீவபோதம் கழன்று உபாயங்கள் எல்லாம் அற்றுப்போகிற நிலை வரைக்கும் படிப்படியாக கருவி கரணங்களோடு சாதன வகைகளை மேற்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் எங்கே போனாலும் எல்லை உண்டு. இடம், காலம், முயற்சி ஆகிய எல்லாவற்றுக்குமே எல்லை உண்டு. ஒரு பானையில் சர்க்கரை பொங்கல் பண்ணுகிறோம் என்று வைத்துக்கொண்டால் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. வயிற்றுக்கு எல்லை உண்டு. நாம் அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு எல்லை இருக்கிறது. எல்லை கல்லை எங்கே பார்த்தாலும் நட்டுக்கொண்டிருக்கிற இவ்வுலகத்தில் அங்கங்கே எல்லையை கட்டி கொண்டு சாதனம் பண்ணி வந்தவர் அருணகிரியார். இப்போது அவர் வந்திருக்கிற வெளியிலோ எல்லை இல்லை, கரை கிடையாது. என்ன கரை? காலம் ஒரு கரை, இடம் ஒரு கரை. இந்த இரண்டு கரைகளுக்கும் உட்பட்டு, எல்லைக்கு உட்பட்டு ஒவ்வொரு சாதனத்தையும் செய்து வந்தது போக, ஆண்டவனது அருள் பிரகாச ராஜதானியை அடைந்த உடனேயே கால எல்லை, இட எல்லை எல்லாவற்றையும் தாண்டி விடுகிறோம். எல்லையை சுட்டுகின்ற பிரபஞ்சம் அங்கே இல்லை. எல்லையை சுட்டும் மனமும் இல்லை. எல்லை அற்ற பரவெளிக்கு, கரை அற்ற பேரின்ப வெளிக்கு வந்தாகிவிட்டது. கரை அற்று எவ்வளவு அழகாக புரிகிறார். கரையற்று போன உடனே எல்லா எல்லைகளையும் கடந்து வந்த பிறகு கால இட வரம்புக்கு அடங்காத நிர்தசிய ஆனந்தம் உண்டாகிறது. அங்கே எப்படி இருக்கிறது தெரியுமா? இதுவரைக்கும் நாம் இருந்தது இருள் உலகம், புற விளக்குகளின் உதவியை நாடுகின்ற இடம். கண்ணாடி கெட்டியாக போட போட கண் பார்வை குறைவு என்பது போல, விளக்குகளின் எண்ணிக்கை பெருக பெருக நம்முடைய புறக்கண் ஒளியும் குறைவு என்பது தெரியும். மட்டமான சரக்குகளுக்குத்தான் அதிக விளம்பரம். அதிக விளக்குகள் அதிக இருளில் நாம் இருந்து வருவதை காட்டுகின்றன. பழைய காலத்தில் இரா வேளைகளில் நட்சத்திர ஒளியில் வரப்பில் நடந்து வருவார்கள். இப்போது அப்படியா? புறக்கண்ணை அகல அகல விரித்து பார்க்கிறோம், உள்ளம் இரண்டு கிடக்கிறது. அக ஒளியின்றி இரண்டு கிடக்கிறது. கண்ணை திறந்து கொண்டே குருடர்களாக இருக்கிற நமக்கு கண்ணை மூடினாலா ஒளி தெரியப் போகிறது? கண்ணை திறந்து பார்க்கிறவர்களுக்கு ஒளி வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டவருக்கு விளக்கு இருந்தாலும் பயனில்லை, இல்லாவிட்டாலும் குறையில்லை. ஞானிகள் தங்கள் புறக்கண்களை மூடி அகக்கண் கொண்டு இறைவனை கண்டார்கள். நமக்கு அகக்கண் திறக்கவில்லை. ஆதலாலே புறக்கண்ணை மூடாமலேயே இருக்கிறோம். அகக்கண் திறந்து விட்டவர்களுக்கு புறக்கண்ணால் பயனில்லை, புற ஒளியால் பயனில்லை. இவ்வுலகில் நாம் காணுகின்ற ஒளியெல்லாம் வெறும் ஒளி அல்ல, இருள் படர்ந்த ஒளி, மா இருள் ஞாலம் என்கிறார். ஜீவபோதம் கழன்ற பிறகு அஞ்ஞான இருள் அகன்று எல்லையற்ற பேரின்ப ஞான ஒளியில் கலக்கும் போது, ஆஹா, என்ன ஆகிறது தெரியுமா? எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே என்று முடிக்கிறார். என்னுடைய அறிவு, என்னுடைய ஆத்மா என்கிற நினைவும் கடைசியில் போய்விடுகிறது. எனது என்கிற மமகாரம் போய்விட்டது. அகங்காரமாகிய நானும் போயிற்று. இதுவரையில் ஆண்டவன் வேறு, நான் வேறு என்கிற தன்மை இருந்தது. இப்போது அதுவும் ஒழிந்து போய் நான் வேறு, அவன் வேறு எனாது இரண்டும் ஒன்றாய் போய்விடுகின்றன. நான் வேறுனாதிருக்க நீ வேறுனாதிருக்க அருள்வாயே என்று திருப்புகளில் பிரார்த்தனை செய்தார். அது இழையறிவிட்டது. அஞ்ஞானமயமாகிய உலகம் இருள் மண்டி கிடக்கிறது. இறைவனுடைய அருள்மயமான உலகத்தில் ஞான ஒளி வீசுகிறது. கரையில்லாத பிரதேசத்தில் இருள் இல்லை. எனது நான் என்பதற்கும் அங்கே வேலையே இல்லை. பிரபஞ்ச வாசனை போன பிறகு வாக்குக்கு அகப்படும். உரை போன பிறகு ஐம்பொறிகளின் எல்லைக்கு உட்பட்டு விடும். உணர்வு போன பிறகு, சரீர வாசனை போன பிறகு, ஜீவபோதம் கழன்ற பிறகு எல்லையில்லாத கரையில்லாத ஞான ஒளி மயமான எம்பெருமானின் ராஜதானியில் அருள் உலகத்தில் எனது நான் என்கிற அகங்கார மமகாரம் போய்விடுகின்றன. எல்லாமரை என்னை இழந்த நலம் என்று இதைத்தான் அனுபூதியில் அருணகிரிநாதர் கூறினார்.
எல்லாமரை என்னையும் இழக்கும்படியான ஞானத்தை எனக்கு போதித்தானே. அக்காட்சியை ஞானத்தை அந்த ஞானமூர்த்தி எனக்கு போதித்தவாறுதான் என்னே என்பதாக எலையில்லா பேரின்ப மிதப்பில் பேசுகிறார் அருணகிரியார். அவருக்கு இன்பம் கிடைத்து விட்டது பேசுகிறார். அத்தகைய உயர்ந்த ஞானத்தை போதித்தவன் யார்? வரையற்று அவுணர் சிரமற்று வாரதி வற்ற செற்ற புறையற்ற வேலவன். மற்றவர்கள் கரத்தில் உள்ள வேல் புறையுடையது. பிறருக்கு துன்பத்தை அளிப்பதனாலே, பிறரோடு சண்டை போடுவதற்கு உபயோகிப்பதனாலே மாசு உடையது, குற்றமுடையது அது. ஆனால் முருகனது வேலை அப்படியா இருக்கிறது? முருகனது திருக்கரத்தில் உள்ள வேல் சமுதாயத்திற்கு வருகிற இடியூறுகளை நீக்கி, மாயையை நீக்கி, இன்ப நலங்களை விளைவிப்பதனால் குற்றம் இல்லாதது, புறை அற்றது என்கிறார். புறை என்றால் குற்றம். அந்த வேல் மாயையின் பிள்ளையும் அகங்காரமயமாக உடைய சூரனுக்கு கவச்சமாக மமகாரமயமாக விளங்கிய க்ரௌஞ்சமலையை பொடிப்பொடியாக்கி அழிந்து போக செய்தது. வரை அற்று. வரை என்றால் என்ன? மலை. அது எந்த மலையை? க்ரௌஞ்சகிரியை குறிக்கிறது. அது மாத்திரமா, அவனை சார்ந்திருந்த எண்ணிக்கையில் அடங்காத அவுணர் கூட்டங்கள் எல்லாம் சிரம் அற்று போகும்படியாக செய்தது. அவுணர் சிரம் அற்று. கோடிக்கணக்கான அசுரர்களின் தலை அற்றுப்போகும்படி, தலை வேறு உடல் வேறாகும்படி சம்ஹாரம் செய்தது. அசுர கூட்டங்களை தனக்கு துணையாக கொண்டு போரிட்டவன் சூரன். அவர்கள் அழிந்த போது அவர்களுக்கு தலைவனாக இருந்த அகங்கார உருவமான சூரன் பயந்து ஓடிப்போய் கடலுக்குள் மாமராக ஒளிந்து கொண்டான் என்பதை அவருக்கும் தெரியும். சூரனுக்கு ஒளிய இடம் கொடுத்தது வாரிதி. கடலின் மேல் எம்பெருமானுக்கு கோபம் வந்தது. சினந்து தன் வேலை அக்கடலுக்குள் வீசினான். கடல் நீர் சுவரி போய்விட்டது. கடல் நீரை வற்ற அடித்தது அந்த வேல். அதற்குள் ஒளிந்து கொண்டிருந்த சூரனையும் சம்ஹாரம் செய்தது. வாரதி வற்ற செற்ற என்று கூறுகிறார். வாரதி என்றால் கடல். கடல் வற்றும்படியாக செய்து அகங்கார உருவமுள்ள சூரனை சம்ஹாரம் செய்து உலகத்திற்கு இன்பத்தை உண்டாக்கியது அந்த புரை அற்ற வேல். அந்த வேலை உடைய பெருமான் எனக்கு போதித்த காட்சி அந்த ஞானம் என்ன தெரியுமோ என்று கூறுகிறார். பிரபஞ்ச வாசனை அற்றுப்போகும்படியாக, வாங்மௌனம் உண்டாகும்படியாக, மனோமௌனம் உண்டாகும்படியாக, காஷ்டமௌனமும் உண்டாகும்படியாக, ஜீவபோதம் கழன்று போகும்படியாக எல்லா விதமான உபாயங்களும் அற்று எல்லை அற்ற ஒளிமயமான தன் ராஜதானியில் எனது என்பதும் அற்றுப்போய் நானும் கரைந்து போகும்படியாக அல்லவா முருகா உபதேசம் செய்தான். அத்தகைய உயர்ந்த ஞானத்தை அவன் போதித்தவாறுதான் என்னே. சூரனுக்கு துணையாய் நின்ற எண்ணிக்கையற்ற அவுணர் சிரம் அற்றுப்போகும்படியாக செய்தவனாவன். நான் என்கிற அகங்காரத்துக்கு துணையாக அதை சுற்றி சூழ இருக்கிற எனது என்னும் அமகாரத்தை அழிந்து போகச் செய்தான் அல்லவா. சூரனுக்கு ஒளிய இடம் கொடுத்த வாரதி வற்றி போகும்படியாக செய்தவன் அவன்தான். நான் என்கிற எனது அகங்காரத்துக்கு உறைவிடமான பிறவி பெருங்கடல் வற்றி போகும்படியாக உபதேசித்தான். இவ்வாறு பரவசமுற்று பேசுகிறார் அருணகிரியார். நம்மை போல அழுதாரே என்று அவரோடு சென்ற பாட்டிலே சேர்ந்து கொண்ட நமக்கு அவரை போலவே முயன்றால் இத்தகைய இன்ப நலங்கள் விளையும் என்கிற நம்பிக்கை இப்போது உண்டாகவில்லையா? உண்டாகிறது அல்லவா? இப்பொழுது பாடலை கவனிக்கலாம். வரையற்று அவுணர் சிரம் அற்று வாரதி வற்ற செற்ற புரை அற்ற வேலவன் போதித்தவா. பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது அற்று இருக்கும் அக்காட்சியதே. ஐந்து பூதங்களும் அற, பேச்சு அற, பொறிகளின் உணர்ச்சி அற, சரீர உணர்வு கூட அற, ஜீவபோதம் அற, சாதனம் அற, எல்லை அற, அஞ்ஞான இருள் கூட அற, மமகாரம் அற்று இருக்கும் அந்த ஞானத்தை மலை அழியவும் அசுரர்களின் சிரங்கள் அறவும் கடல் வற்றவும் அழித்த குற்றமற்ற வேற்படையை உடைய முருகன் அடியேனுக்கு உபதேசித்தவாறுதான் என்னே என்று கூறுகிறார். எவ்வளவு கருத்து, எவ்வளவு ஆழ்ந்த கருத்து இருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் மனனம் செய்தால் நமக்குத்தான் நல்லது. அதனால் முருகனை வேண்டி இவ்வாறு உள்ள பாடல்களை, எல்லா கந்தர் அலங்கார பாடல்களையுமே மனனம் செய்து நாம் மனத்தில் இருத்தி கொள்ளத்தான் வேண்டும். எப்பொழுது நமக்கு யமன் வருவான், எப்பொழுது முருகன் துணை செய்வான் என்பது நமக்கு எதுவும் தெரியாது. அதனால் இப்பொழுதே முருகனை நமக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.